வணக்கம். திருமணம் பற்றிய முக்கிய குறிப்புகள் சிலவற்றை ஜோதிட சாஸ்திரத்திலே இருந்து தொகுத்து இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக சின்ன வயதிலேயே, குறிப்பிட்ட 25 வயதுக்குள்ளேயே திருமணம் ஆவதும் காலதாமத திருமணம் ஆவதும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே திருமணம் என்பது 7 வீட்டு கிரகம் சுக்கிரன், காரக கிரகமான சுக்கிரன், அடுத்து வியாழ நோக்கம் என்று சொல்லக்கூடிய குரு, இவர்களது 3 கிரகங்களுடைய நிலையை அனுசரித்துத்தான் திருமணங்கள் நிர்ணயமாகும், திருமணங்கள் நடக்கும் என்றெல்லாம் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 இடத்திலே 7 வீட்டு கிரகமே இருந்தாலும், அதை ஒரு சுபகிரகம் பார்த்தாலும், 25 வயதுக்குள்ளேயே திருமணம் நடக்கும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ராசியாக இருந்தாலும் 7 இடத்திலே சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் திருமணம் காலதாமதமாகும் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு காலதாமதம் ஆகும் நிலைகளை குரு பார்த்தால் அந்த காலதாமதம் தவிர்க்கப்படும், காலதாமதம் ஏற்படாது, திருமணம் விரைவான காலத்திலேயே நடக்கும் என்பதும் ஜோதிட பொது விதியாக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 வீட்டு கிரகம் 10 இடத்திலே இருந்து சந்திரன் 7 வீட்டிலே அமர்ந்து சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகத்தை குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் பார்த்தால் விரைவாக திருமணம், 25 வயதிற்குள்ளேயே திருமணம் நடந்துவிடும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 7 இடம் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. அது கலத்திர ஸ்தானம், திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய இடம். 2 இடம் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம். குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடத்திலே ஒரு சுபகிரகம் இருந்து அந்த சுபகிரகத்தை மற்றொரு சுபகிரகம் பார்த்தால் காலகாலத்திலே நல்ல திருமணம், நல்ல குடும்பம் அமையும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 இடமான குடும்பஸ்தானத்திலே சனி, செவ்வாய், சூரியன், ராகுகேது போன்ற கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக குடும்பஸ்தானத்திலே தோஷம் ஏற்பட்டு அது திருமணம் காலதாமதமாகும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. புத்திர காரகர் என்று சொல்லக்கூடிய குரு 2 இடத்திலே தனித்து இருந்தாலும் திருமணம் காலதாமதமாகும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குரு தனித்து இருக்கக்கூடாது 2 இடத்திலே. அவரது சொந்த வீடான மீனம் தனுசு ராசி 2 இடமாக வந்து அதிலே இருந்தால் காலகால திருமணம் நடக்கும், 25 வயதுக்குள்ளேயே திருமணம் நடக்கும். இதர ராசிகள் 2 இடமாக அமையும் பட்சத்தில் அதில் குரு இருந்தால் தனித்த குரு நல்ல பலனை தரமாட்டார் என்ற காரணத்தினால் அது காலதாமதத்தை திருமணத்தை நடத்தி வைக்கும். குருவோடு சந்திரன் அல்லது செவ்வாய் அல்லது சனி, புதன் போன்ற ஏதாவது கிரகம் இருக்குமானால் அந்த காலதாமத திருமணத்திற்கும் தடை ஏற்பட்டு விரைவில் திருமணம் நடக்கும். குருவோடு ஏதாவது ஒரு சுபகிரகம் அல்லது அசுபகிரகம் இணைந்திருக்க வேண்டும் என்பது நியதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7 இடத்து கிரகம்
திருமணத்தை தர நடத்தி வைக்கக்கூடிய கிரகம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம். அந்த ஸ்தான கிரகம் 6, 8, 12 இடங்களிலே மறைந்தால் திருமணம் கண்டிப்பாக விரைவாக நடக்காது அது என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கலத்திர ஸ்தான கிரகமோ கலத்திராதிபதி சுக்குரு அணியோ 6, 8, 12 இடத்து கிரகங்களின் தொடர்புகளை பெற்றிருந்தாலும் காலாகாலத்திலே திருமணம் நடக்காது என்றுதான் ஜோதிடமுள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ஏழாம் இடமும் 2 இடமும் முக்கியத்துவம் பெறுகிறது. 7 இடம் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ராசி, 2வது ராசி என்பது குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ராசி. ஆக 7ஆம் இடமும் 2ஆம் இடமும் தீதுபடாமல் நன்றாக அமைந்திருந்தால் காலாகாலத்திலே திருமணம் நடக்கும் என்பது அனைத்து நூல்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. அடுத்து 7ஆம் இடத்திலே புதனும் சனியும் இருந்து அவ்வாறான 7ஆம் இடத்து அதிபதியினுடைய சம்பந்தத்தை பெற்றாலும் 7ஆம் இடத்து அதிபதி சனி புதனுடைய தொடர்பை பெற்றாலும் விவாகரத்து பெற்ற ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ அந்த ஜாதகர் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய நிலையையும் தந்துவிடும் என்று ஜோதிடமுள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே கேது இருப்பதும் மிக கெடுதலான காலதாமத திருமணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக ராகு கேதுகள் 7லே இருந்தால் திருமண தடையை ஏற்படுத்தும் என்று அனைத்து ஜோதிட மூல நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 2ஆம் இடத்திலே ராகு கேது இருந்தாலும் திருமண குடும்பம் ஏற்படுவதை தடுத்து நிறுத்தும், திருமணம் தாமதமாகும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக குரு சுக்குரன் வளர்புரை சந்திரன் புதன் போன்ற சுபகிரகங்கள் 7ஆம் இடத்தோடோ அல்லது கலத்திராதிபதி சுக்கரனோடோ ஒரு தொடர்பை ஏற்படுத்தினாலும் 7ஆம் இடத்து கிரகமான கலத்திர ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகத்தின் தொடர்பை குரு சுக்கரன் புதன் வளர்புரை சந்திரன் பெற்றாலும் அது காலாகால திருமணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இவ்விதமான அமைப்பிலே 5ஆம் இடம் சிறப்படைந்து 5ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் புதன் போன்ற சுபகிரகங்கள் ஏதாவது ஒன்று இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலே குருவோ சுக்கிரனோ புதனோ சந்திரனோ யாராவது இருந்து அல்லது இவர்களில் யாராவது குரு பலம் பெற்ற குரு பார்த்தாலும் காலாகாலத்திலே திருமணமும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் என்றும் ஜோதிடமுள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற கருத்துக்களை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.